time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் 8வது தவணை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் கிடைக்கும் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 8வது தவணை நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுனோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் என 3 தவணைகளாக 2000 ரூபாய் வந்து வழங்கப்படுகிறதுனு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த பிஎம் கிசான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டின் போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களால் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அதனை துவங்கி வைத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 7வது தவணை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 7வது தவணை வந்து கிடைச்சிது. இந்த 7வது தவணை மூலமா வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வந்து பணம் கிடைச்சது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறையா டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுற விதமாக நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தென் இந்த 7வது தவணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக 18,000 கோடி ரூபாயை 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது 8வது தவணை வந்து அடுத்த மாதம் விநியோகிக்கப்படும் சொல்லிட்டு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிப்பதை வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் 8வது தவணை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை பற்றின தகவல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, பிஎம் கிசான் திட்ட பயனாளிகளுக்கு ஒரு நல்ல செய்தி, அடுத்த மாதம் 8வது தவணை பயனாளிகளின் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 8வது தவணை அடுத்த மாதம் வந்து வழங்குவதாக வந்து அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பிஎம் கிசான் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி வந்து பிஎம் கிசான் திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறது, அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு புதிய லிஸ்ட்லாம் வந்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் பிஎம் கிசான் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை வியூ பண்ணி பாருங்கள். அதே சமயம் இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் புதுசாக விண்ணப்பிக்க போகிறாங்க, அதாவது இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்க எப்படி புதுசாக விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது www.pmkisan.gov.in இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் உங்கள்கிட்ட மொபைல் இல்லைனா சிஸ்டம் இருந்ததுன்னா நீங்கள் அது மூலமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கான வீடியோ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பண்ணலாம். அதாவது பொது இ சேவை மையங்களுக்கு போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மெத்தடை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா சிஎஸ்சி சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தை அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.